வணக்கம் நண்பர்களே. நரம்பு தளர்ச்சி, நரம்பு பலகீனம், நரம்பு சோர்வு அப்படிங்கிற வார்த்தைகளை நம்ம கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது. குறிப்பாக சர்க்கரை வியாதி, பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கிறது, இறப்பில் பித்தம் மிகுதி போன்ற நிறைய காரணங்களால் நரம்பு தளர்ச்சி வருகின்றது. இந்த பதிவில் சர்க்கரையினால் ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சர்க்கரையும் வந்து அதன் பிறகு எனக்கு நரம்பு தளர்ச்சி இருக்குது, கை கால் குத்தல் இருக்குது, கை கால் நடுக்கம் இருக்கிறது, நரம்பு தளர்ச்சி அப்படிங்கிறது என்னாலே உணர முடியுதுங்க, மற்றும் உடலுறவில் சோர்வு ஏற்படுகிறது அப்படின்னு நரம்பு பலவீனம் உங்களுக்கு இருந்ததுன்னா, எப்படி வீட்டில் இருந்தபடியே ஒரு சில மருத்துவ குறி விஷயங்களை மட்டும் பின்பற்றி எப்படி சரி செய்வது அப்படிங்கிற ஒரு ஹோம் ரெமெடி பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு சித்த மருத்துவ குறிப்பு இது. எனவே வீடியோ முழுமையாக பாருங்கள். சர்க்கரைவியாதி இல்லாதவர்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சர்க்கரை வியாதி இன்றைக்கி தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. ஈவன் இன்றைக்கி கூட நான் ஒரு நபரை ஃபோன் கன்சல்டேஷனில் பேசும்போது சொல்கிறாரு, HbA1c 10.9 இருக்குது 6 மாதத்துக்கு முன்னாடி, ஆனால் எந்த விதமான பெரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளவில்லை, சின்ன சின்ன ஹோம் ரெமெடி தான் சார் நான் பண்ணிகிட்ருக்கேன், அதாவது நான் டயட்டில் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா, கை கால்களில் உள்ளங்கால் உள்ளங்கை போன்ற இடங்களில் மறத்து போகுது, ஒரு குறிப்பிட்ட விரல் மட்டும் மறத்து போகுது, நம்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை. சில இடங்களில் ஊசியில் குத்துற மாதிரி பெயின் வருது, எரிச்சல் வருகின்றது, கை கால் நடுக்கம் வர்றது. குறிப்பாக அந்த சர்க்கரைவியாதி இருக்கிறவங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் ஒரு நரம்பில் ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு நல்ல ஸ்டாமினாவாக அவங்களால் உணர முடியாது. சில நேரங்களில் மனப்பதற்றம், முடிவெடுப்பதில் சிரமங்கள் போன்ற நரம்பு பலவீனங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சர்க்கரைவியாதிக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டாலும் ஃபஸ்ட்டு சர்க்கரையின் அளவை, குறிப்பாக அந்த HbA1c 3 மாதம் இருக்கா நம்ம பார்க்குறத, ஒரு 7% கீழே வச்சுக்கிறது தான் நரம்பு பலவீனம் வராமல் பாதுகாக்கும். அந்த மாதிரி அதற்கான சிகிச்சைகள்லாம் எடுத்துக்கொண்டு, குறிப்பாக நம்ம சர்க்கரைவியாதிக்கு இயற்கையாக மருந்துகளே பெருசாக இல்லாமல் சர்க்கரை எப்படி அருமையாக நம்ம கட்டுப்படுத்துறதுன்னு ஏராளமான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் லிங்க் பிளேலிஸ்ட்லாம் கொடுத்துருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்க்கலாம். அதன் பிறகு நரம்பு பலவீனத்தை போக்கக்கூடிய வீட்டு மருத்துவ சித்த மருத்துவ குறிப்பு என்னென்னா, சாதாரணமாக ஒரு சில பொருட்கள் மட்டும்தான் குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கிராம்பு 1, 1 ஏலக்காய், 5 கிராம் அளவிற்கு ஆவாரை பொடி அல்லது ஆவாரை பட்டை மட்டும் எடுத்துக்கலாம் தனியாக. 5 கிராம் அளவிற்கு ஆவாரை இலை, இந்த ஆவாரம் பூ இருக்குல்ல அதோட ஆவாரை இலை, பொடித்த இலை. பிறகு லவங்கப்பத்திரி, சாதாரணமாக ஒரு 2 கிராம் அளவிற்கான லவங்கப்பத்திரி இருந்தால் போதுமானது. இதோடு கூட தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடியாக கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில், ஒரு 5 கிராம் மட்டும் தண்ணீர் விட்டான் கிழங்கு பொடி. இந்த பொருட்களை, இந்த சரக்குகளை மட்டும் எடுத்துக்கொண்டு, நான் சொன்ன அளவில் எடுத்துக்கொண்டு, இரவு நேரத்தில் பசும்பாலில் போட்டு காய்ச்சணும். பசும்பாலில் ஒரு 15-20 நிமிடம் பாலை காய்ச்சி 3 மடங்கு பால் ஊற்றுறீங்க அப்படின்னா, அவை 2 மடங்காக சுண்டு முறை காய்ச்சி எடுத்துக்கொண்டால் அது ஒரு பதம். அதே 3 மடங்கு பாலானது 1 மடங்காக சுண்ட காய்ச்சி எடுத்துக்கொண்டால் அது ஒரு பதம். நீங்கள் எப்போவுமே வந்து ஆரம்பத்தில் எடுக்கும்போது ரொம்ப திக்காக எடுக்காமல் பவர்ஃபுல்லாக போகாமல் இருக்கணும் அப்படின்னா, 3/2 3 மடங்கு பால் சேர்க்குறீங்க அப்படின்னா 2 மடங்கு வந்த உடனே எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான அளவு பால் சேர்த்து கொள்ளலாம். ஏன்னா இந்த சேரும் சரக்குகள்லாம் சின்ன சின்ன அளவுகள் தான், ஒரு நாளுக்கான அளவுகள் தாங்கிறதுனால சாதாரணமாக நீங்கள் ஒரு டம்ளர் அளவிற்கு 100 மில்லி பால் அளவிற்கு போட்டு அதை வந்து ஒரு 60 மில்லியாக நீங்கள் குறைத்து கொள்ளலாம். இதில் காய்ச்சின இந்த பாலை மட்டும் எடுத்து இரவு ஒருவேளை உணவுக்கு பின் ஒரு 2 மாதம் தொடர்ந்து பருகி வந்தால், எந்த விதமான எந்த மாதிரியான நரம்பு பலவீனமாக இருந்தாலும் சரி உங்களால் மாற்றத்தை உணர முடியும். ஏன்னா இதில் சேர்கின்ற பொருட்கள் அந்த மாதிரி, குறிப்பாக தண்ணீர் விட்டான் கிழங்கு இது அற்புதமான ஒரு நரம்பு தேற்றி. அதில் சேரக்கூடிய ஆவாரை பட்டை மற்றும் ஆவாரை இலை, சர்க்கரைவியாதி என்கிற மதுமேகத்தினால் ஏற்படக்கூடிய நீர் சிறுநீர் போக்கு மற்றும் நரம்பு பலவீனத்திற்கு, குறிப்பாக கால் குத்தலுக்கு அற்புதமான ஒரு நிவாரணி. அதே மாதிரி தான் அது அதனுடன் உபப்பொருளாக சேரக்கூடிய கிராம்பு மற்றும் லவங்கப்பத்திரி போன்றவை. ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே நரம்பு தேற்றியாக, குறிப்பாக டயபெட்டிக் பெர்ஸ்பெக்டிவில், சர்க்கரைவியாதி இருப்பவர்களுக்கான அந்த கண்ணோட்டத்தில் நம்ம ஒன்று அறிவுறுத்தணும் அப்படின்னா, இதைவிட மிகச்சிறந்த ஒரு காம்பினேஷன் வீட்டில் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே இருக்க முடியாது. எனவே இந்த பானத்தை எடுத்துக்கொண்டு, இந்த நரம்பு தேற்றி பானத்தை எடுத்துக்கொண்டு ஒரு 2 மாதம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக மாற்றத்தை உணர முடியும். 2வது விஷயம்,
பால் எனக்கு பயன்படுத்த முடியல, எனக்கு ஏற்கனவே கொலஸ்ட்ரால்லாம் இருக்குது, இல்லை இரவு நேரத்தில் பால் எனக்கு டைஜஸ்ட் ஆகாது, எனக்கு ஏற்கனவே அல்சர் இருக்குது, பால் என்னால் சேர்க்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இதையே நீங்கள் சாதாரண வெந்நீரில் பயன்படுத்தலாம். இதே பொருட்களில் வெந்நீரில் போட்டு காய்ச்சி நீங்கள் அப்படியே நீங்கள் சுண்டை காய்ச்சி வடிகட்ட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். கஷாயம் கிடையாது, இது அப்படியே பானமாக தான் எடுத்து கஷாயம்னா வடிகட்டி இந்த கிளியர் லிக்விடை குடிப்போம், இது அப்படி கிடையாது. நீங்கள் காய்ச்சி அந்த காய்ச்சின பொருளை அப்படியே எடுத்துக்கொள்வது பால் அல்லது வெந்நீரில். யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, ஒரு 15 வயதுக்கு மேற்பட்ட யாராக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம். குவான்டிட்டி நான் சொன்ன அளவு தான். இதை அதிக நாட்களுக்கு தயார் செய்து வைத்துக்கொள்ளலாமா, இல்லை அப்படி தயார் செய்து கொள்ள வேண்டாம். அன்றன்றைக்கு இரவு ஏற்கனவே இந்த பொருட்களை சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். இது எல்லாமே மளிகை கடையில் கிடைக்கிற பொருள் தான். தண்ணீர் விட்டான் கிழங்கு மட்டும்தான் நீங்கள், தண்ணீர் விட்டான் கிழங்கு ஆவாரை இலை மற்றும் பட்டை பொடி இது மட்டும்தான் நாட்டு மருந்து கடையில் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். மற்றதெல்லாம் வீட்டில் கிடைக்கிற பொருட்கள் தான், கிராம்பில் அவங்க பத்திரி எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிறதா. இந்த சரக்குகள்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு 2 மாதம் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் சிரத்தை எடுத்து நம்ம மாத்திரை சாப்பிட்றதுக்கு பதிலாக இதில் ஒரு சிரத்தை எடுத்து தினந்தோறும் ஒரு 10 நிமிடம் செலவு பண்ணி இரவில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அற்புதமான மாற்றத்தை, நரம்பு இரும்பு போல் மாறுவதற்கான ஒரு அருமையான ஒரு பானம் இது. எனவே பயன்படுத்துங்கள். இந்த வீடியோ பிறரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த பானத்தை பயன்படுத்தி விட்டு உங்களுடைய அனுபவத்தை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, டாக்டர் ரஜியகா டிவி சக்கரவியாதி சம்மந்தமாக ஏராளமான விழிப்புணர்வு வீடியோக்களை போட்டிருக்கிறோம். அதில் லட்சக்கணக்கான நபர்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதை பார்த்து தான் எனக்கு தெரிஞ்சது. இதை பார்த்ததுக்கு பிறகு தான் எனக்கு சக்கரவியாதி என்னென்ன தெரிஞ்சது. நான் இவ்வளோ நாள் பின்பற்றேன், என்னோடய சக்கரை 400-200 வந்துருச்சு அப்படின்னு ஏகப்பட்ட நபர்கள் வந்துட்டு அவர்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருப்பாங்க. எனவே புதுசாக ஒருவேளை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கான நம்ம போடுற வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். எனவே புதுசாக இருக்கும்பொழுது நீங்கள் பார்த்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். பிறரோடும் இந்த வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு நல்ல நரம்பு பலமிக்க நபர்களை இந்த பானம் உருவாக்கும் என்ற நம்பிக்கையில் பகிர்கின்றேன். நன்றி, வணக்கம்.